Kalpana, என்னதான் என் மேல உனக்கு வருத்தம் இருந்தாலும் ராக்கம்மாவுக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு வரணும். எனக்காக வேண்டாம், ராக்கம்மாவுக்காக. அப்பா, அவர்தான் இதயமே இல்லாம பத்திரிக்கை அடிச்சு நம்ம கிட்டே கொடுக்க வந்துட்டாருனா நீங்க எப்படி பாத எடுக்கலாம்? உங்ககிட்ட இருக்கிற பத்திரிகையில ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை ஆரம்பமாக போகுது, ஆனா உங்க மகனோட வாழ்க்கையே முடிய போகுது. வருத்தப்பட்டு என்னம்மா பிரயோஜனம்? ஆரம்பத்திலேயே புத்தியோட நடந்திருக்கணும்மா. அவளுக்கு தான் புத்தி இல்ல, அவன் வச்ச பத்திரிகை நீங்க எடுக்கலாமா? அறிவு இருக்கா உங்களுக்கு? மானோ ரோஷோ வெக்கோ ஏதாவது இருக்கா? என்ன சொன்ன? அறிவட்ட நாயே, யார பாத்திரி அறிவு இருக்கா, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கான்னு கேட்ட வீட்டு விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு கேவலமாச்சேன்னு போகட்டும் போகட்டும் என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா? சோழ வந்தா மூக்கையா சேர்வ தாய் மாம சொக்கலிக்க சேர்வடி. என்ன யாருன்னு உனக்கு காட்டு. இந்த வீட்டுல நீ எனக்கு கொண்டாட்டியா அல்லது நான் உனக்கு கொண்டாட்டியாங்கிறது முடிவு பண்ற. மாமா தெல்ல வரல, ஏன் வெளியே நிக்கிற உள்ள? அம்மா வந்துட்டு இருக்காங்க, சந்தனம் கொடு. நீ இந்த கல்யாணத்துக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராக்கம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும் போது அவன் என்ன வருத்தப்படவா போறா? சந்தனம் எடுக்க. நீங்களே எனக்கு சந்தனம் கொடுக்குறீங்களா? நான் இந்த கல்யாண காட்சியை கண்டு ரசிச்சு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு அர்ச்சனை போட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக வரல. என் குழந்தைய பார்க்க வந்தேன். எங்க என் குழந்தை? குழந்தை மேல உனக்கு அவ்வளவு பாசமா? அப்புறம் ஏன் அனாத விடுதியில கொண்டுட்டு போய் போட்டேன்? ஐயோ, நான் ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கேன். என்ன பழிவாங்க, இத சந்தர்ப்பமா பயன்படுத்தாதீங்க. என் குழந்தைங்க, தயவு செய்து என்ன என் குழந்தைகிட்ட கூட்டிட்டு போங்க. வாயங்க.